Hi friends, welcome to my YouTube channel. இன்றைக்கி நம்ம கிச்சனில் பாசி பருப்பு பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ரொம்ப டேஸ்ட், இது அருமையாக இருக்கும். எனக்கு பிடிச்ச ஒரு பாயாசம் தான் இது. இதை செய்கிறதுக்கு கடாயில் 150 கிராம் பாசி பருப்பு ஆட் பண்ணுறேன். கேஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொன்னிறமாக வறுக்கணும். ரொம்ப கருகிடக்கூடாது. கேஸ் ஹை ஃப்ளேமில் வச்சு வறுக்காதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுக்கணும். ரொம்ப கருகி போயிடுச்சுன்னா குடிக்கும் போது அந்த கருகின வாடை அப்படியே நமக்கு வரும். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக வறுத்தாச்சு. தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குக்கரில் ஆட் பண்ணியிருக்கிறேன். வேகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி எக்ஸஸாக ஆட் பண்ணாலும் பிரச்சனை கிடையாது, ஏன்னா பாயசத்துக்கு நம்ம டைரெக்டாக ஆட் பண்ண போகிறோம். நல்லா 3 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கிறேன். 150 கிராம் பச்சரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1 ஹவர் ஊற வச்சுருக்கிறேன். இப்போ இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி ரவை மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ரொம்ப ஃபைனாக அரைக்காதீங்க. ஃபைனாக அரைச்சிட்டா பாயசம் நமக்கு கட்டியான மாதிரி கிடைக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பாக இருந்தால் தான் நம்மளுக்கு ரவை மாதிரி ஃபீல் ஆகும், நல்லாயிருக்கும். பாருங்கள், பாசி பயிரை நல்லா 3 விசில் வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இந்த வேக வச்ச பாசி பயிரை கடாயில் பாசி பயிரை ஆட் பண்ணியாச்சு. எக்ஸ்ட்ரா தண்ணி வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணுறேன். எப்பயுமே ஸ்வீட் ஐட்டம்க்கெலாம் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணால் தான் இனிப்பு நல்லா தூக்கி கொடுக்கும். நான் கல்லுப்பே ஆட் பண்ணியிருக்கிறேன், கொஞ்சமாக ஆட் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பச்சரிசி ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். கேஸ் மீடியம் ஃப்ளேமில் வைங்க. ஹை ஃப்ளேமில் வச்சா டக்குன்னு தண்ணி சுருண்டிடும். 3 ஏலக்காயை 1 டேபிள்ஸ்பூன் சுகர் சேர்த்து நல்லா இந்த மாதிரி இடித்து வச்சுருக்கேன். எப்பயுமே ஏலக்காய் கூட கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து இந்த மாதிரி ஃபைனாக அரைச்சி ஆட் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும் நமக்கு. டென் மினிட்ஸ் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். கரெக்டாக அந்த பாயாசம் கன்சிஸ்டன்சி நமக்கு கிடைக்கணும். ரொம்ப ஓவராக அதுக்காக தண்ணி ஆட் பண்ண வேணாம். இப்போ நல்லா ஒரு 10 மினிட்ஸ் அகைன் நல்லா கொதிக்கணும். அந்த பச்சரிசி வாடை நல்லா நமக்கு அப்போ தான் போகும். 10 மினிட்ஸ் நல்லா கொதிச்ச பிறகு இனிப்புக்கு தேவையான அளவு நல்லா தூள் பண்ணி வச்சுருக்க வெல்லம் ஆட் பண்ணுறேன். நான் 300 கிராம் வெல்லம் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இனிப்பு தகுந்தாற் போல் நீங்கள் வெல்லம் ஆட் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, வெல்லம் நல்லா கரையணும் நமக்கு. இப்போ சைடில் 1 டேபிள்ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்க கரண்டியில். நல்லா காஞ்ச பிறகு 5 முந்திரி ஆட் பண்ணுறேன். முந்திரி நல்லா ப்ரௌன் கலர் வரட்டும். முந்திரி நல்லா பொரிஞ்ச பிறகு 5 திராட்சை ஆட் பண்ணுறேன். திராட்சை நல்லா இந்த மாதிரி பலூன் மாதிரி வந்த பிறகு பாயசம்ல முந்திரி திராட்சை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். முந்திரி திராட்சை ஆட் பண்ண பிறகு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சாச்சு. இப்போ நம்ம ஃபைனலாக இடித்து வச்ச ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணுறேன். ஏலக்காய் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே அருமையான பாசிப்பருப்பு பாயாசம் ரெடி. மறக்காமல் நீங்களும் இந்த பாசிப்பருப்பு பாயாசமாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு என் சேனல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பாயாசம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் அப்டேட்ஸை உடனடி தெரிஞ்சிக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்.